அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் அசெம்பிளி ஆஃப் காட் ஜீவன் சபைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 28 அதிகாரம் 1 வசனம். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் 1 நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவரே இயேசப்பா, அந்த நாளை தந்தமைக்காம் நன்றி சொல்கிறோம். ராஜா ஆண்டவரே, நீரானவரை இங்கே எல்லாரையும் கூட்டிச்சத்து கிருபைக்காம் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே ராஜா, இன்று நீர் உயிர்த்தெழுந்த நாளை ஆண்டவரே நீரன் நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ராஜா நீரானவரை இந்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ராஜா இன்று நாள் ஆண்டவரே விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உண்மை போற்ற வந்திருக்கிறோம். நீரே ராஜா எங்கள் மூலம் இந்த இடத்தில் நடமாறுப்பர் கருவைக்காம் நன்றி சொல்கிறோம். நீரே ராஜா இந்த நாளை தந்தமைக்காம் நன்றி சொல்கிறேன். செபிக்கிறேன் ஜீவனாலபிதாவே, ஆமென். In
Hallelujah. Amen. The காலை வேல்ல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Amen. வேதத்திலே ஒரு வசனம் கூறுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். Amen. Hallelujah. Amen. இந்த நேரத்திலே அவரை வரவேற்றி புகழ்ந்து போற்றி உற்சாகமாக கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, 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 hallelujah. Uyirode irundha Yesuve, naan vaaluven umakkagave. Yeah.
Hallelujah, 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 hallelujah. அவர் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆராதிப்போம். உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்லுவோமா உயிரோடு
துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, மறுபடியும் உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே, வாய்களை திறந்து அவருக்கு நேராக துதிங்க, துதிங்க ஆண்டவரே, துதிங்க, துதிங்க. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை தர தயாராக இருக்கிறார். துதிங்க, துதிங்க, துதிங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தர், பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் பெரியவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளத்தை வென்று முடித்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை வென்று முடித்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நன்றி, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். நாங்கள் இருக்கிற எல்லாருமாய், சிறியோர் பெரியோர் அனைவரும் கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பார்த்து அந்த தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நினைத்து இந்த காலை பொழுதிலே நாம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் எவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறோம். அவர் உங்களை நேசித்தபடியினால் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் எங்களுக்காய் மறித்து இன்றைய போல ஒரு நாளிலே அவர் உயிரோடு எழுந்தது
உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தரும்படிக்கு இந்த காலை பொழுதில் இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பார்த்து வாய்களை திறந்து உங்கள் யோசனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு வாய்களை திறந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே நீர் தூயர் ஆண்டவரே ஓமக்கு நன்றி தூயரே சர்வ வல்லவர் நீரே கரங்களை உயர்த்தி தூயரே சர்வ வல்லவர் நீரே துதியுமக்கே ஆம் ராஜா இந்த காலை பொழுதிலே எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்பா எங்களை வழிநடத்துகிற ஜீவன் உள்ள தேவன் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நீர் மரணத்தையும் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்த என் ஆண்டவர் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஆம் ராஜா நீர் சர்வ வல்லவர் வாய்களை திறந்து ஒரு விசை வாய்களை திறந்து கரங்களை கேட்டு சொல்லுவோமா அப்பா நீர் தூய உம்மை உயர்த்துகிறோம் உம்மை சோசரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி ராஜா நன்றி ராஜா உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உமை நன்றியோடு சோசரிக்கிறோம் ராஜனே கரங்களை தலைக்கு மேலாய் உயர்த்தி கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி வாய்களை திறந்து பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா நன்றி ராஜா நன்றி செலுத்தி துதிக்கிறோம் நன்றி செலுத்தி சோசரிக்கிறோம் உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா இந்த காலை பொழுதிலே அப்பாவுக்கு நன்றி பிரியமான தேவ ஜனமே இந்த காலையிலே நாங்கள் கவலைப்பட ஒன்றுக்கும் அவசியம் இல்லை நாங்கள் சோர்ந்து போயிருக்க அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தை பிசாசை மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஹல்லேலூயா அப்படியானால் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோமா அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் என் வாழ்க்கையிலே நன்றி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் உமை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம் என் ஜீவனுள்ள தேவனே உமை நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு விசை துதிப்போம் ஒரு விசை துதிப்போம் ஒரு விசை துதிப்போம் ஆண்டவரை பார்த்து துதியுங்கள் 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 அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா நன்றி ராஜனே நன்றி இயேசுவே நன்றி பரிசுத்தரே நீர் உயிரோடு எழுந்த என் ஜீவனுள்ள பரிசுத்தர் அப்பாவுக்கு நன்றி அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாவை நன்றியோடு சுவாசிக்கிறோம் ஓரி வரந்தல வசி கண்டலர வரி கலவரி அந்தல நன்றி ராஜனே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா அப்பா யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீரப்பா அப்பா உமது தழும்புகளாலே எங்களுக்கு இன்றைக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவனே ஆண்டவரே நாங்கள் மறித்து அப்பா நாங்கள் நரகத்துக்கு போகிருந்த எங்களை நீர் ஜெயித்தீர் அப்பா அதன் மூலம் எங்களுக்கு ஜெயத்தை தந்தீர் ஆண்டவரே அப்பா உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் எனக்குள் இருக்கவர் பெரியவர் என்று நீர் எனக்கு பெரிய வல்லமை உள்ள தேவனாய் என்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடி நாளுமக்கு நன்றி அப்பா உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை நன்றியோடு சோசரிக்கிறோம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து என் ஆண்டவர் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார் என் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார் அல்லவா அந்த ஜீவனுள்ள தேவனை பார்த்து வாய்களை திறந்து சொல்லுவோமாப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஆண்டவரே உமக்கு நன்றி ஹல்லேலூயா உமக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் நன்றி என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ரிவரந்தல வாஷி கலவரி அந்தல ரவரி கலவா
ரிபரந்தல மஷந்தல ரபரிக்கல பரியந்தல ரிபரக்கல பரந்தல நன்றி ராஜனே உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா எத்தனை பேர் உணர்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் உணர்கிறீர்கள் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அப்படி உணர்கிற ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிற யாவருமாய் கடைசியாய் ஒரு தரம் என் ஆண்டவருக்கு உள்ளத்தை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா அப்பா உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஹல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்தார் ஆமென் அங்கே சீஷர்கள் அங்கே ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தபோது அங்கே வேதம் திரும்பி வருகிற போது அவர்கள் சந்தோஷத்தோடு அங்கே பயத்தோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் இந்த நாளில் அங்கே தேவன் அங்கே அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அதே போல தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களை கண்டபோது சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் தோன்றின போது இயேசுவை கண்டபோது அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் அவன் இந்த காலை வேளையில் இங்கே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் இயேசுவை காண்கிற போது எங்களுக்குள்ளேயும் அந்த சந்தோஷம் இருக்கிறது இன்றைக்கு மட்டுமில்லை நீங்கள் இயேசுவை காண்றீங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் ஹல்லேலூயா சந்தோஷமான நாள் தேவனுக்குள்ளே நாள் சந்தோஷமாக கழி கூறுறோம் அது அது இன்று மட்டுமல்ல அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் ஆமேன் ஹல்லேலூயா எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க கொஞ்சம் சிரிச்சா நல்லா பரவாயில்லை ரைட் யாரோ சொன்னாங்கன்னு சந்தோஷத்தை எங்களோட பெட்கள் நாளை காட்டணும்னு சொல்லி ரைட் அப்படி காட்டி நீங்கள்கிட்ட சொன்னால் ஆக ஓவராக எஞ்சிருக்க ரைட் ஆமேன் ஹல்லேலூயா அப்போ இந்த வழியில் அங்கே இங்கே நான் வாசிப்போம் அங்கே வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிப்போம் இந்த வழியிலே முதலாம் இங்கே வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டை நான் வாசிப்போம் இந்த வழியிலே நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் துக்குரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் ஆமீன் இயேசு கிறிஸ்து மரித்தார் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே தேவன் அங்கே உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார் அவர் அங்கே உயிரோடு எழுந்தது வந்து அவர் தான் தனக்கொரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து கொள்ளுறதுக்காக அல்ல ரைட் உங்களுக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக காணப்படுகிறார் அவர் தமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் வேண்டுமென்றதுக்காக அவர் உயிரோடு எழும்பவில்லை அவர் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்த தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா இந்த காலவெளியில் நம்புங்கள் தேவன்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அங்கே அங்கே அதிகாரிகளுக்கு அங்கே அதிகாரத்தை பாவிக்கலாம் ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆமென் அங்கே 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 சேவகர்களுக்கு அங்கே இப்போ அங்கே அங்கே பாதுகாப்பை கொடுக்கலாம் இல்லாட்டி காவல் காக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நிறுத்த முடியவில்லை அங்கே கல்லறைகளே வைக்கத்தான் முடிந்ததை ஒழிய கல்லறைக்கு அங்கே தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இந்த கால இவழிலே அதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த கால இவழங்கள் மத்தியில் இருக்கிறதா இருக்கிறது ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால இவழிலே நம் மத்தியிலே அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறதா இருக்கிறது அந்த உயிர்த்தெழுதல் யாராலையும் இங்கே தடுக்க முடியாமல் பிசாசு நினைத்தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய புதிய வாழ்வை எங்களுக்குள்ளும் தமக்குள்ளும் அங்கே ஆரம்பித்ததை காணக்கூடியது யார் ஒருவர் எப்படி சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அங்கே டெத் சர்டிபிகேட் எங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டாக இருக்கிறது ஆமேன்
அவருடைய டெத் சர்டிபிகேட் அவருடைய அங்க முடிந்தது என்று சொன்னது நமக்கு அங்க ஒரு புது வாழ்வை அங்கே அளித்ததாக அங்கே காணப்படுகிறதை காணக்கூடியா இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, எங்க மரணம் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்க்கிற போது அன்று அங்கே சிலுவை மரணமானது ரோமர் சட்டத்தின்படி அது ஒரு மோசமான இல்லாவிட்ட அது உயர்ந்த பச்சை கொடுக்கிற தண்டனையாக காணப்பட்டது. இங்கே ரோமர்களாலே அந்த நாட்களில் அங்கே 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 சொன்னால் தீவிரவாதிகள் இல்லாவிட்ட அரசியலுக்கு அங்கே அரசுக்கு எதிர்த்து கலகம் செய்கிறவர்கள் இல்லை மத குழப்புகிற மதவாதிகள் இல்லாவிட்டால் அதிக அங்கே இங்கே அதிக அங்கே குற்றம் இழைத்தவர்களுக்கு இந்த தண்டனையை அந்த நாட்களில் வழங்கினார்கள். அங்கே சிலுவை அது மட்டுமல்ல சிலுவையில் அங்கே தொடர்ந்து அங்கே ரெண்டு மூன்று நான்கு சிலுவையில் அறந்தவன் உடனே மறிக்கிறதும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதங்கள் ஆண்டு உடனே மறித்தார். ஆனால் இரண்டு அவ்வளவு இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை காலையிலே அங்கே பிடிபட்டார். அன்று முழுவதும் அங்கே அவரை அங்கே சித்திரவதைப்படுத்தினார்கள், கசி அடித்தார். அநேக விதமான பாடுகளுக்குள்ளே அவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து மாலை ஆகிறது சிலுவையிலே அவர் மரித்தவராக காணப்படும். ஆனால் நோமலாக என்ன சொல்கிறார், ரெண்டு மூணு நாளைக்கு அவர் சிலுவையில் இருப்பார்கள். மறித்து அங்கே சிலுவையில் இருந்து ஜனங்கள் மறிக்கிற அங்கே அந்த நாட்களில் மறிக்கிறதை காணக்கூடியார். சிலுவையில் அப்படியே பொடியை விட்டுருவாங்க, அதுலேயே அழிஞ்சு அழுகி அப்படியே போயிடும். இல்லாவிட்டால் மிருகங்களுக்கு அந்த பொடி அங்கே போடப்படும், கழுகுகளுக்கும் வேறு காரியங்களுக்கும். அதே போல் அங்கே அப்படி அடக்கம் செய்தாலும் அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால ஞாயிறு தினம் அங்கே ஓய்வு நாளாக இருக்கிறதுனால அங்கே சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறதுனாலே ஞாயிறு தினத்திலேயே அங்கே சாரி வெள்ளிக்கிழமையே அந்த பொடியை ரக்க வேண்டி இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் அப்படி சிலுவையில் அரைந்த ஆட்களை அப்படி ரக்கினாலும் அவர் எல்லாவற்றையும் ஒன்றாய் போட்டு ஒரு குழியிலே புதைத்து விடுவார்கள். ஒருபோதும் அங்கே தனித்தனியை வச்சு அங்கே புதைக்கிறது இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கறது இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே அரிமத்தி ஊரான யோசேப்பு போய் கேட்குறான் பொடியை தரும்படியாக. நோமலாக அங்கே கொடுக்கறதில்லை. ஆனால் அங்கே பிலாத்து கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருந்தது அந்த பொடியை கொடுக்கறதுக்கு. அவங்க அங்கே கேட்டு வாங்கி. ஆனால் அங்கே யோசேப்பு சொல்லுவது அவன் பணக்காரன் செல்வந்தன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாட்களில் அங்கே இயேசு கிறிஸ்து கொலை அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு அவன் அங்கே அவன் ஒத்து போகாத ஒருவனாக்கான தேவனுக்கு பயந்த நீதி உள்ள ஒரு மனுஷனான அவன் அந்த அந்த நேரத்திலையும் அவன் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொடியை கேட்கறதை காணக்கூடிய. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்களை போய் கேட்க முடியாது யாருக்கும். ஏன் எங்களுக்கு பயம்? ஏன்னா அவர் எல்லாராலையும் ஜனங்களாலையும் அரசாங்கத்தினாலும் சகரனாலும் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒருவர், அவருக்காக யார் போய் கேட்கிறது? ஆனா அறிமத்தியோட ஜோசப் அங்கே போய் அங்கே கேட்கிறதை காணக்கூடிய கேட்டு அவருடைய பொடியை வாங்குறான். அவனுக்கு தேவனுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் ரைட் அவன் நீதிமான இருந்த நிமித்தம் அவன் அங்கே போய் வாங்கி அங்கே தன்னுடைய கல்லறையிலே அங்கே அடக்கம் செய்கிறதை காணக்கூடிய எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னும் ஒரு காரியம் தான். இன்றைக்கி நாங்கள் இருக்கிற பதவிகளில் இருக்கிற இடங்களிலே நாங்கள் சாட்சி உள்ளவளாக ஜீவிக்கிறவளாக இருக்க வேண்டும் ரைட். இங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஜனங்களாக நான் ஜீவிக்க வேண்டும். எங்கள் அதிகாரங்களை துஷ்பிரயம் செய்கிறதில்லை, ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருக்கிற இடங்களை ஜீவிக்க தங்கியவன் அதைத்தான் அவனுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே ரைட். அங்கே இயேசு கிறிஸ்து அவமானமாக அன்றைக்கு சிலுவையிலே அங்கே தொங்கினார். ஆனால் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அவமான சின்னமாகிய சிலுவையை அன்றைக்கு ஒரு மகிமையின் சின்னமாக அவர் மாற்றினவராக காணப்பட்டார். ஆமேன். அதற்கு அவமானமானதான், ஆனால் அது மகிமை உள்ளதாக அவர் மாற்றினதை காணக்கூடியதாக இருக்கு எனக்கு பிரியமான. இந்த வழியில் அதே இயேசு கிறிஸ்து நம்மோடு அங்கே உயிரோடு இருக்கிறவராக அங்கே காணப்படும். அதான் வேதம் சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் அங்கே சதா காலங்களிலும் அங்கே உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். தேவன் இந்த கால வெளியில் எங்கள் மத்தியில் அங்கே உயிரோடு இருக்கிற தேவனாக எங்களோடு அசைவாடுகிற தேவனாக அங்கே காணப்படுறா இருக்க அந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த கால வெளியிலே காணப்படும். நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோ உங்களுக்குள்ளே அதே உயிர்த்த எழுதலின் வல்லமை இங்கே காணப்படுறதை காணக்கூடியதாக இருக்கு. அங்கே இந்த நாங்கள் வாசிப்போம் அங்கே எபேசியர் இங்கே அங்கே ரெண்டாம் அதிகாரத்திலே இங்கே வாசித்தீங்கன்னு சொன்னால் எபேசியர் ரெண்டாம் அதிகாரத்தில் இங்கே சொல்லுகிறது ரைட். சாரி வாசிக்கணுமாங்க ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை வாசிக்கிற போது நான் காண்கிறோம். அதுக்கு முன்பதாக அங்கே ஆண்டு வர இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே ரைட் ஓகே நான் வாசிப்போம். ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை வாசிக்கிற போது ஆகையால் ஓ என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே
கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தவராக காணப்படுகிறார். ஆமென். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அதே காரியம் தான் நடைபெறுகிறது. ஆமென். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே சொல்லுங்கள், நாங்கள் இங்கே பாவத்துக்கு மரித்து நாம் இனி அங்கே அதிலே எப்படி பிழைத்திருக்கலாம்? நாள் பாவத்துக்கு நாம் மரித்தால் அதிலே நாங்கள் தொடர்ந்து பிழைத்திருக்க முடியாது. ரைட், அதுக்கு நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் ஞானஸ்நானம்ன்றது, அதுதான் இங்கே பாவத்துக்கு மரித்து நாங்கள் அதை அடக்கம் செய்கிறோம். நாங்கள் எழுந்திருக்கிற போது புதிய ஜீவனுள்ளவர்களாக, புதிய சிருஷ்டியாக நாங்கள் எழுந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். எதுவும் சொல்லுது இங்கே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு. ரைட், பாவ சரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவருடைய கூட சிலுவையில் அறைந்ததென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஐந்தாம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிரோடு உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமேன். அங்கே இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை. ரைட், மரித்ததை அங்கே பிலாத்துவம் அங்கே சொல்ல அங்கே அறி போய் கேட்கிற போது அவன் உடனடியாக கொடுக்கல. ஆனால் அவன் சொல்கிறான், அங்கே போய் சேவர்களை அனுப்பி பார்க்குறான், மறித்துட்டான் சொல்லி. ஓம், மறித்ததை கன்ஃபார்ம் பண்ணி. ரைட், அதன் பின்புதாக அன்று மாலைகளே இங்கே அடுத்த நாள் ஞாயிற்றுத்தனத்தாளுக்கு அங்கே அன்றே அங்கே சனிக்கிழமை இருக்கிற அங்கே கொடுத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பாவத்துக்கு நாம் மறிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கு நிறைய நேரங்களே பாவத்துக்கு நாம் ஜீவிக்கிறவனாக இருக்கிறோம், சில எண்ணெய் ஊற்றுறவளாக இருக்கிறோம். ரைட், ஆனால் இங்கே வேணும் பாவத்துக்கு நாங்கள் மறிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு, பாவத்துக்கு மறித்து நாங்கள் அதை அடக்கம் செய்து நாங்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாக உயிர்த்தெழுதலில் இங்கே பங்குள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வருகை இலைகளுக்கு எந்தவித பங்கும் இல்லை. அதுதான் உண்மை. நாங்கள் வாழலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது எங்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை. அது எங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். நாங்கள் 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 சொகுசாக வாழலாம், எங்களுக்கு விரும்பமானி வாழலாம், எங்களுடைய களியாட்டங்களை சொன்னால் எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வருவா. ரைட், அவர் நிச்சயம் அவர் திரும்பி வருவா. ஆனால் என்ன அவர் அதை நாங்கள் வெறுவேறானி வெறுவேறானி என்று இருக்கிறோம். அதுதான் நடக்கிற உண்மை. இன்றைக்கு வேற போகிறது இல்லை, நாளைக்கு வேற போகிறது இல்லை, இப்போ என்ன வந்தால் கேட்கவா போகிறார் இல்லை, மறைச்சா அப்புறம் யாராவது என்ன விசாரிக்கா போகிறா, நீ வரலாம் நீயா இல்லையான்னு சொல்லி. என்ன எனக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். ரைட், அந்த நாள் நிச்சயம் நாங்கள் இருந்த இந்த வாழ்க்கையோடு எங்களுக்கு கடந்து போக முடியாது. ஆகவே நாங்கள் பாவத்துக்கு மறித்து நாங்கள் அடக்கம் செய்து நாங்கள் கிறிஸ்துவோடு நான் உயிர்த்தெழுறேன். அந்த உயிர்த்தெழுதலின் காரியத்தில் நான் பங்குள்ளவளாக இருக்கு. எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் சொன்னது இங்கே வாசித்தது போல, எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படி சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமேன், ஹாலேலூயா. ஒரு விஷய கரங்களை தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தோம், நாங்கள் அக்கிரமத்தில் இருந்தோம், நாங்கள் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் தேவன் அவர் மரித்ததினாலே உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை, உங்கள் உயிர்ப்பிப்பை எங்களுக்கு கட்டளிட்டவராக இருந்த, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவளாக இருந்து உங்களை உயிர்ப்பித்தார். ஆமாம், உண்மையாக நாங்கள் தான் இதில் மறிக்க வேண்டிய ஜனங்கள், நாங்கள் தான் இதில் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக இங்கே மறித்தவராக காணப்பட்டார். ரைட், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு, எங்களுடைய பாவங்களுக்காக. ஒரு நீதிமானுக்காக நல்லவனுக்காக மறிக்கலாம். ரைட், என்ன கொஞ்சம் நல்லா செய்துட்டான்னு சொன்னால் அவனுக்காக நாங்கள் ஏதாவது வழக்க இலக்க ஏதாவது நின்று கதைப்போம். அதே ஒரு மோசமான ஒரு ஆண்டை நான் நின்று கதைக்க பார்ப்போமா? ரைட், ஒரு 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 தவறு இழைச்சிருக்கிற ஒருத்தர் அவருக்காக நான் நின்று கதைப்போமா? நான் ஒரு நாளும் கதைக்க மாட்டேன். ரைட், ஆனால் அதே விதத்தில் ஒரு நியாயமான காரியம் இருந்தால் நாங்கள் நிச்சயம் எழும்பி நின்று கேட்போம், ஏன் இவருக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு, ஏன் இது இப்படி ஏற்பட்டிருக்குது, நாங்கள் நிச்சயம் நான் கதைப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு அப்படி கேட்கல. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, ரைட், அவர் எழும்பி நின்றார்.
நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், நாங்கள் பிழை செய்திருக்கிறோம், நாங்கள் தேவனை காட்டி கொடுத்திருக்கிறோம், தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். ஆனாலும் அவர் நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நாங்கள் செய்த தவறு நிமித்தம் நாங்கள் ஒரு நாளும் அதை ஒரு நீதிமானுக்காக ஒரு நீதிமான் பெற மறிக்கலாம், இல்லாட்டா ஜீவனை கொடுக்கலாம், இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கலாம், ரைட், இல்லை ஒருவருக்கான இப்போ இன்னொருவர் போயிட்டாரு நிற்கலாம். ஆனால் இங்கே தவறு இழைக்காதவர் தவறு இழைத்தவருக்காக இங்கே நிற்கிறதை காணக்கூடியா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறது. அங்கே அவர் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக, ஆமேன், சொல்லுது, மறித்தவளாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் உண்மையில் நாங்கள் வெளியில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறோம். கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் நீங்கள் மறித்தவர்களாகத்தான் காணப்படுகிறீர்கள். ஆமேன். இந்த காலை வேளையில் நீங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நீங்கள் மறித்தவர்கள், நீங்கள் மரணத்திலே ஜீவிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களைத்தான் இயேசுக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஐமீன், உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு புதுப்பித்தல் உண்டாகும்படியாக. ஆமீன். அங்கே ரோமர் 8:12 சொல்கிறது, ரோமர் 8 அங்கே நீங்கள் வாசிப்பீங்களா, ரோமர் 8:11 சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கார். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் உங்கள் உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களிலே அநேகர் உயிரோடு எழுப்பினார், ரைட், அநேகர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே அவர்கள் எல்லாரும் மீண்டும் மரித்து போனார்கள், ரைட். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மீண்டும் அந்த புதிய ஜீவனை, அதாவது அந்த புதிய வாழ்வை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் மீண்டும் மரிக்காதவர்களாக இருக்கத்தக்கதான், ரைட். உங்களுடைய சரீரத்துக்குரிய மரணம் எங்களுக்கு எப்பொழுது ஏற்படும் எங்களுக்கு தெரியாது, அது ஏற்படும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவன் இங்கே கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழத்தக்கதாக தேவன் எங்களுக்கு புதுப்பித்தலை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அங்கே எபேசி 2:7 இங்கே 7 சொல்லுகிறது, எபேசி 2:7 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, இந்த காலவெளியிலே நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் இவர்கள் எல்லாம் வெட்டுக்காம் கிறிஸ்து மறித்து, ரைட், எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார், ரைட், ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார். எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவன் அந்த புது வாழ்வை இங்கே கொடுத்த தேவனாக இங்கே காணப்படுவதை காணக்கூடியா இருக்கு. அங்கே பேசி 2:7 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அதுபோல அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இங்கே 2வது காரியம் தான் அங்கே சொல்வது, நாங்கள் உயிரோடு எங்களை எழுப்பி எங்க பேதம் சொல்வது உங்கள் உன்னதங்களிலே உட்காரும்படியாக அங்கே செய்தார்ண்டு இங்கே வேதம் சொல்லுறதை நீங்கள் காணக்கூடிய 2:7 கிறிஸ்து இயேசுக்குள்ளான் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்காரம் செய்தார். ஆமேன். அங்கே தேவனோடு அங்கே உயரமும் உன்னதமான ஒவ்வொருத்தருக்கும் அங்கே அந்த தேவன் அந்த உயரமும் உன்னதமான இடத்துல, ரைட், அங்கே தம்மோடு அங்கே இருக்கத்தக்கதாக தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் அவர் ஏற்கனவே தேவனாக இருக்கிறார். அவர் எந்த விதத்திலும் இறங்கி போகவில்லை, ரைட். அவர் தம்முடைய தான் மனுஷனாக இறங்கி வந்ததுனாலே அவர் 100க்கு 100 விதம் தேவனாக இருக்கிறவனாக இருக்கிறார். அவர் அவரில் எந்தவித குறைவும் இல்லை. அதை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவேனும் பாவமும் இல்லை, எவ்வளவேனும் குறைவும் இல்லை அவரிடத்திலே. ஆனால் அவர் வந்து என்ன செய்தார், தமக்கு அந்த இடத்தை பிடிக்க வேணும் என்று இல்லை, அவர் ஏற்கனவே அதில் தான் இருக்கிறார். அவர் அதிலிருந்து எந்த வித இதிலும் இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மீண்டும் அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு வரும்படியாக, இல்லாட்டி உயர்ந்த அந்த நிலைக்கு உங்களை மீண்டும் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று காணக்கூடியதாக இருக்குது. ஆமேன். இந்த நாள் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அதைத்தான் சொல்வது, உங்களை அவர் உயர்வான உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்யவும்.
ஆமென். தேவன் உங்களை அவரோடு உட்காரச் செய்கிறது தான் அவருடைய வேலையா இருந்தது. இல்ல தான் போய் இருக்கிறதுக்காக இல்ல, என்ன அவர் ஏற்கனவே அப்படின் அதுலயே இருந்திருக்கலாம். ரைட், இறங்கி வந்தது உங்களை அங்கே தேவன் அந்த தம்முடைய ஸ்தானத்திலே அமர வைக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலவெளியில் நம்புங்கள், தேவன் நம்மை அங்கே சாதாரண ஒரு ஜனங்களாக, சாதாரண மன்னவர்களாக இல்ல, ஒரு உயர்வான காரியத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உயர்வான காரியத்தில் இருக்கிறார். நீ நம்புறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? எங்களுக்கு நான் அதுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். என்ன ஏன்டா எப்ப எங்களுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. இப்பவே கூப்பிட்டு ஒரு சாரப்பொடி இருத்தி விடுந்த எங்களுக்கு அந்த எங்களுக்கு தெரியும். என்ன ஓ ஆண்டவர் இயேசுக்கு இதை செய்தாருண்டு. ரைட், ஒரு நாள் எல்லா கண்களும் காணும். ஆமேன். உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் அந்த உயர்வான ஸ்தானத்தை உங்களை அழைத்தவராக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, நான் பார்க்கணுங்க இங்கே யோவான் 16:33 சொல்லுது. யோவான் 16:33 சொல்லுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அதே போல அங்கே நான் உயிர்த்தெழுதல் இன்னும் ஒரு காரியம் தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுற காரியம் தான் 33, அங்கே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக மனு குலத்தின் பரம எதிரியான மரணத்தை அவர் தோற்கடித்தவராக காணப்பட்டார். ஆமேன். இங்கே பரம எதிரி மரணம், எங்கள் ஒவ்வொரு மரணத்தை நான் முகம் கொடுக்க வேண்டும். அவர் அந்த மரணத்தை தோற்கடித்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். உங்களுடைய ஜெயமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான், எங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதா. நீங்கள் தோல்வி வாழ்க்கைக்கு அழைக்கப்படலை, நீங்க ஏனோ தானாண்டு வாழ்கிறதுக்கு அழைக்கப்படல, நீங்க இருந்திருந்து போறதுக்கு நீங்க அழைக்கப்படல. தேவன் உங்களை அழைத்திருக்கிறது உயர்வான உன்னதமான இடங்கள் இருக்கத்தக்கதா, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழத்தக்கதா தேவன் அழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்பு, உங்களுக்கு தேவன் அழைத்திருக்கிறது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. அதைத்தான் சொல்றேன், உலகத்தில் உங்க உபத்து ஆனாலும் திருடன் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து முகம் கொடுக்காத பிரச்சனைகள் இல்லை, அதே போல அவருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இல்லை. ஆமேன். அவரால் தீர்க்க முடியாத காரியங்களும் இல்லை, அதே போல பதில் கொடுக்காத ஜபங்களும் அவரிடத்தில் இல்லை. உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க போதுமானவர், உங்களுக்கு தீர்வு கொடுக்க போதுமானவர். அங்கே இஸ்திரிகள் வந்து நிற்கிறார்கள், கல்லறையை யார் திறந்து வைப்பார்கள்? அது பெரிதான கல்லா இருந்தது. யார் இந்த கல்லை திறந்து வைப்பார்கள் வந்து இருந்தார்கள்? அந்த தேவதூதன் வந்து அங்கே கல்களை திறந்து வைத்தாண்டு காணக்கூடியார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்பாக பெரிதா இருக்கிறதா யோசிக்க வேண்டாம். தேவனுக்கு முடியும் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யத்தக்க, உங்களுக்காக தேவனுக்கு செய்ய முடியும். ஆமேன். என்ன உங்கள் உங்களுக்காக தம்முடைய ஜீவனை, தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற இப்படி அற்பமான சின்ன சின்ன காரியங்களை முகம் கொடுக்க அவர் அதுலேருந்து மீட்டுக்கொள்ள அவருக்கு முடியாதா? நிச்சயம் அவருக்கு மீட்டுக்கொள்ள முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ தேவதூதன் வந்தபோது, நான் காலையில் வாசித்தது போல, தேவதூதன் வந்தபோது அங்கே அங்கே இங்கே அந்த காவல்காரர்கள் செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட். ஆனால் அதே நேரத்தில் இஸ்திரிகளுக்கு அது சந்தோஷமான செய்தியாக இருந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு அது சந்தோஷமான செய்தி. அங்கே சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் விளங்குறதா? இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது சந்தோஷமான செய்தி, அது நல்ல செய்தி. ஆனால் அந்நியனுக்கு அது வந்து அவனுக்கு செத்து போனதை போல ஏற்படுகிறதா இருக்கிறது. ஆமேன், நம்புறீங்களா இந்த காலை வழியில்? ஹல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் நித்திர கொள்றீங்க இல்லைத்தானே? என்ன ரைட், ஓகே ரைட். அவன் அங்கே வேணும் சொல்லுது, அங்கே அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஜெயத்தை கொடுத்தவராக காணப்பட்டான். ஜெயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இங்கே ஜெயம் இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கையில் இங்கே தோல்விக்கு கருத்து அழைச்சிருக்கான்னு சொல்லி, ஒருவரையும் கருத்து தோல்வி கலைக்கல். ரைட், உங்களோட வாழ்க்கையில் தோல்விக்கு நீங்கள் முகம் கொடுக்குறீங்க, ஆனால் தேவன் ஜெயமாக மாற்ற போதுமானவராக இருக்கு. ஆமே, நீங்கள் துக்கங்களுக்கு முகம் கொடுக்கிறீர்கள், அது சந்தோஷமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தீர்வை போதும். எந்த பிரச்சனையும் தீர்வு இல்லைன்னு இல்லை. ரைட், தீர்வு இல்லாத பிரச்சனைகள் இல்லை, எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. ஆமே, இங்கே தேவன் இங்கே தீர்வாக உங்களோட வாழ்க்கையில் இருக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் அங்கே அங்கே சிலுவையில் இல்லை உயிர்த்தெழுதலின் போது அங்கே எங்களுக்கு அங்கே ஜெயத்தை கொடுத்த, மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்துருக்கிறார்.
ஆமென். அதே போல நான் பார்க்கறோம் இங்க மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம் சொல்கிறது. மத்தேயு 16 19 நீங்க வாசிக்கிற போது அவங்க திரவு கோள்களை உடையவராக அங்கே காணப்படுகிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திரவு கோள்களை உடையவராக காணப்படுறார். அதே போல மத்தேயு 16 19 சொல்றது இப்படி சொல்றது நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தின் வாசல்களின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பூலோகத்திலே கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம். தேவனுடைய கரங்களை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்களுடைய கரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனாயிருக்கிறார். தேவன் சொல்கிறார், இப்போ நீ எதை கட்டுறியோ அது கட்டப்படும், எதை நீ கட்டவிழ்க்கிறியோ அது கட்டவிழ்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அது உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருடைய கரங்களிலும் இருக்கிறது. நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவன் என்ன சொல்கிறார், உங்கள் சுதந்திரத்தை கொடுத்த உங்களுடைய கரங்களில் உங்களை தீர்மானிக்கும்படியாக திறவுகோள்களை கொடுத்து உங்களிடத்து கருத்து கொடுத்து சொல்கிறான், நீ எவைகளை கட்டுகிறியோ அது கட்டப்படும், இதை கட்டவிழ்க்கிறியோ அது கட்டவிழ்க்கப்படும். நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு மாறித்தான் செய்கிறோம். எனக்கு பிரியமானவளே, தேவனுங்களை உண்மை உள்ளவன் எண்ணி எங்களை அழைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களோட கரங்களில் அவைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அங்கே நாவிலே இங்கே வெள்ளம் இருக்கிறது, ரைட். ஜீவனும் இங்கே மரணமும் இருக்கிறது, ரைட். உங்களோட கரங்களில் அங்கே அதிகாரங்கள் இருக்கிறது, ரைட். தேவன் அதை உங்களோட கரங்களில் கொடுத்த வரக்கு தான் அவர் சொல்ல அங்கே வெளிப்படுத்துகிற வாசிப்போம். அவர் அவர் இங்கே பாதாளத்தின் இங்கே மரணத்தின் திறவுகோள் உடையவராக இருக்கிறேன். இப்பொழுது சொல்ல நான் உன்னுடைய கரங்களை அதை கொடுக்குறேன். ஆமேன். தேவன் எங்களுடைய கரங்களில் தான் அதை கொடுத்திருக்கிறான். இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் அது இருக்கிறது. எங்களுக்கு முடியும் பாவிக்கோ பாவிக்காமல் இருக்கும். அங்கே ஒரு தாளந்து வாங்கினோம், அங்கே புதைத்து வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே தரத்தில் ஐந்து தாளந்து வைத்தான் பாவித்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு பெரிய உங்களுக்கு முடியும், உங்களுக்கு பாவிக்கத்தக்கதா, ரைட். அது உங்களுக்கு பாவிக்கத்தக்கதா. தேவன் உங்களை உங்களுடைய கரங்கள் அதை கொடுத்த வரா இருக்கு. அவை திறவுகோள்கள் இங்கே இயேசுக்கு உயிர்த்திருந்த மூலம் திறவுகள் அதிகாரம் உங்களுடைய கரங்களிலே அங்கே இருக்கிறது. அதே போல தான் யோவான் 16 7 வசனம் சொல்லுவது. யோவான் 16:7 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு நிறைய நேரங்களில் இதை திரும்ப திரும்ப சொல்றார், ரைட். இவங்க என்ன சொன்னா சில இவங்க சொல்ற கேட்க மாட்டான். ஆனா அப்படியான இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு உண்மை ஒன்று சொல்றேன், சில சில நான் உண்மையை சொல்றேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றதை காண திரும்ப நான் வாசி வந்த பகுதியை, ரைட். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அதே போல அப்போஸ்தலர் 3:4-5 வாசிக்கிற அங்கே இயேசு கிறிஸ்து மீண்டும் அங்கே உயிர்த்தெழுந்த பின்பதாக அங்கே சீசர்களை சந்தித்த போது அப்போஸ்தலர் 3:4 அங்கே 3:4-5 வாசிக்கிற போது வேதம் சொல்லி இப்படி சொல்லுகிறது. நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அவர் சந்தித்து அங்கே சீசர்களுக்கு பார்த்து அங்கே சொல்லுகிற வார்த்தை தான் அவர் இப்படி சொல்லுகிறார், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். யோவான் அங்கே இப்போ அங்கே யோவான் ஜலத்தினாலும் மக்களினாலும் சொன்னால் நான் அங்கே பரிசுத்தாவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் இங்கே கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே மீண்டும் இங்கே நான் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டிலே அநேக சந்தர்ப்பங்களிலே ஆவியான வந்து போனதை காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதாக இங்கே ஆண்டவரை அங்கே பரிசுத்தாவியன் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இங்கே வாழ்க்கிறவா இருக்கிறார். இங்கே தேற்றரவாளன் எங்களுக்கு இருக்கிறார், ரைட். ஒரு தேற்றரவாளன் நம்மோடு இங்கே இருக்கிறவராக இருக்கிறார். அது தர அங்கே சொன்ன நீங்கள் காத்திருங்க, அங்கே சொன்ன அங்கே நீங்கள் போய் காத்திருங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே பலன் அடிக்கிற போது இங்கே யூதியாலும் சமாரியாலும் எருசலேமிலும் நீ சகல இடத்திலும் உலகத்தின் கடைசி பிரிந்து
எல்லா இடத்திலும் நீங்கள் சாட்சி உள்ளவளாக இருப்பீர்கள்னு சொல்லு. எனக்கு பிரியமா இந்த பிள்ளைகளே, அந்த தேற்றவாளன் எங்கள் மத்தியில் இருக்கிறவர், அவர்களை வழி நடத்த போதுமானவர், எங்களுக்கு 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 ஆலோசனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவங்க இந்த தீமையது நன்மை எதுன்னு எங்களுக்கு காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ரைட், எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய நாங்கள் செய்கிற தவறுகளையும் அங்கே கண்டி துணர்த்துறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் எங்களை வல்லமையாய் தம்முடைய காரியங்களுக்கு பாவிக்க போதுமானவராக இருக்கிறார். தம்முடைய நாம மகிமை கண்டு பாவிக்க போதுமானவர். அந்த அந்த ஆவியானவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இங்கே அவங்க பகுதிகளில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் அந்த பகுதியில் தான் வாழக்கூடியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இங்கே நம் அனைவரோடு ரைட் எல்லா பகுதிகளிலும் எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர். உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லு. ஆமேன். இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு காண கிடைக்குது இல்லை, பொறுத்த நேரத்தில் காண கிடைக்குது இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், பொறுத்த நேரமாக இருக்கலாம், எப்படியான நேரமாக இருக்கலாம், ரைட், உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லு. ரைட், நான் உனக்கு ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறான், ஆனால் ஜீவன் எடுக்கிற மாதிரி தான் நடந்து கொள்கிறாங்க. ஏன்னா அப்படித்தான் காரியங்கள் நடைபெறுகிறது. ஏன்னா எனக்கு பிரியமானவர்கள் இந்த காலை விலங்குகளை பார்த்து தேவன் சொல்கிறான், நான் உங்களோட கூட இருக்கிறேன். நாம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிற, நீங்கள் இல்லை, தேவன் உங்களோட கூட இருக்கிறவா. ஆமேன். அல்லேலூயா. தேவன் சொல்ல நான் உங்களோட கூட இருக்கிறேன். சதா காலம் கடைசி பெற இறுதியான வாசிப்பு கிரேட் கமிஷன் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அங்கே கொடுத்த காரியம்தான். மற்ற 28:18-20 இங்கே பிரதான கட்டளை அவர் அங்கே கொடுத்தவராக காணப்பட்டார். இங்கே மற்ற 28:18-20 வாசித்து நாங்கள் இதில் முடிக்க போகிறோம். நான் வாசிப்போம். இங்கே மற்ற 28. அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்.